இட்டுபோர் சினிமாவில் இந்த இப்படியெல்லாம் என்ன பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்றைக்கி எபிசோடில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் எடுத்த உடனே வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க் பற்றி எல்லாத்தையுமே வந்து கேட்குறாரு. ஸோ மோஸ்ட்லி எல்லாரையுமே வந்து பாராட்டினதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதில் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா வர்ஷினி அண்ட் அருண் பிரசாத் இவங்களுக்கு வந்து ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள கலாய்ச்சி அவங்க ரெண்டு பேர் வைஸ் பிரின்சிபல் அண்ட் பிரின்சிபலாக வந்து பண்ண விஷயங்கள் வந்து ஹைலைட்டாக வந்து பேசப்பட்டது. அதுக்கப்புறம் பிடி சாரோட கேரக்டரும் வந்து ரொம்ப நல்லா பேசப்பட்டது. ஸோ ஜெஃப்ரி வந்து சூப்பராக பண்ணார் அப்படின்னு சொல்லி வந்து பாராட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து என் ஸ்கூலில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா பண்ணதெல்லாம் சூப்பராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விஜய் சேதுபதி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா பவித்ரா வந்து நான் ஆக்சுவலாக இப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டே கிடையாது சார் ஸ்கூலில், நான் வந்து செகண்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு மேம் சொல்கிற கேட்டுட்டு அது மாதிரி பண்ணுற ஒரு ஆள் நான், பட் இங்கே வந்து ஒரு திமிராக பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆஜய் ஆனந்தி வந்து நான் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ரூல் பிரேக்கெல்லாம் வந்து பண்ண முடியாது, பட் இங்கே வந்து எல்லா விஷயங்களும் வந்து பண்ண முடிஞ்சுது, அது கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து பயங்கரமாக கலாய்ச்சி விட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருக்கலாம் அந்த ஸ்கூலில், அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போனா நீங்கள் கேரக்டராக இல்லை, ஸோ கேரக்டராக கொடுத்து சவுண்டு பண்ண சொன்னால் அது சௌந்தர்யா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்ச்சியத்தை வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் நீங்கள் நல்லாவே பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யாவும் வந்து சொன்னாங்க. ஸோ இப்போது இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனில் வந்து வந்தது. பட் ராணவ்கிட்ட கேட்கவே இல்லை, கேட்டிருப்பாங்களா அது காட்டலையா என்னன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு விஷயம் வரவே இல்லை. ஸோ ஜாக்லினும் வந்து அது பெருசாக எதுவும் பேசவும் இல்லை. ஸோ அதெல்லாம் எடிட்டில் போயிடுச்சா இல்லை கேட்கவே இல்லையா அப்படிங்கிற சுத்தமாக தெரியல. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.